போட்டின்னு வந்துடுச்சுன்னா நீங்க ரெண்டு பேரும் எதிர்க்க மற்ற நேரங்கள்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். வலிக்கணும், வலிய பழகிக்கிட்டவன் தான் அதை ஜெயிக்க அவனோட எதிரிகள் அதை திருப்பி கொடுக்க முடியும். ராம்நாடு கார்ல போயிட்டு இருக்கும் போது கரெக்டா திருப்போணம் தாண்டி ஆப்போசிட் வந்துட்டு ஒரு இனம் வந்தது. என்னடா இது உண்மையில வருதே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வந்தது வண்டியை காணோம். பார்க்கும் போது பார்த்தா வண்டி கால்வாயில போய்க்குது. எனக்கு அந்த டைம் வந்துட்டு எதுவுமே யோசிக்கல, அவ்வளவு டபுள் கூச்சிட்டேன். கூச்சி போனே நீந்தி போறேன், கரெக்டா போய் வண்டியை பிடிச்சிட்டு உள்ள இருந்த ஒரு அக்கா வந்து கத்துறாங்க, என் பிள்ளையில வந்து காப்பாத்திட்டேன். வண்டியை தள்ளி பார்த்தேன், ஒன்றும் முடியல, வண்டியை சேர்த்து இழுத்துட்டு போயிட்டு பகுதியில போய் லைட்டா கொஞ்சம் பின்னாடி வீல் மட்டும் இதாகிடுச்சு. நானும் கண்ணாடியை தட்டி பார்த்தேன், திறந்து பார்த்தேன், ஒன்றும் திறக்க முடியல. அந்த உள்ள உட்காந்து அந்த பெரியவர் இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு அவரோட வேட்டியை கழட்டி நான் உள்ள மூழ்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்குறாரு. நான் வந்து காப்பாத்த வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்லி என்னையே காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு அவர். இப்போ அப்படி உள்ள உங்களுக்கு வந்து பண்றது வந்து பெரிய விஷயமே கிடையாது. பிள்ளையில வந்துட்டு கொடுத்துட்டாங்க, ஒரு பிள்ளைய வந்துட்டு மேல வச்சிருந்தேன், எல்லா வண்டியும் நுப்பாட்டி அவங்கதான் வந்துட்டு எல்லாமே பண்ணது. அவங்க நீங்க குதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? யோசிக்கவே இல்லை நான். எனக்கு பட்டன் வந்துட்டு செல்ல கொடுத்த செகண்ட் குதிக்கணும்னு தோணுச்சு. உங்களுக்கு யோசிக்கலாம் இல்ல, எனக்கு கால் பண்ணாங்க, அந்த அக்கா வந்து எனக்கு கால் பண்ணாங்க, நீங்க இல்லைன்னா வந்துட்டு ஏன்னா அவனுக்குள்ள நான் மட்டும்தான் வர்றேன், அவனுக்குள்ள நாங்க மட்டும் கார் எங்க காரம் மட்டும் வருது, நான் பாக்கலன்னா யாருமே பாத்துருக்க மாட்டாங்க. பிஹைண்ட் ஜார்னியர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நம்பித்து உங்களோட எதிர்நீச்சல். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் இருக்காரு, அவரோட தான் நம்ம வந்து பேச போறோம். சமீபத்துல வந்து ஒரு பெரிய விபத்துல இருந்து ஒரு குடும்பத்தையே காப்பாத்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு விஷயமானது சமூக வலைத்தளங்கள ரொம்ப பரவலா பேசப்பட்டுட்டு வருது. ஸோ அதனை தொடர்ந்து திரு முத்துகிருஷ்ணன் அவர்களோட தான் நம்ம வந்து பேச போறோம். இந்த சம்பவம் இங்க எங்க நடந்தது, எப்படி நடந்தது, அட் த சேம் டைம் காப்பாத்தினதை தாண்டி அந்த 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 நிமிஷம் அவர் குதிச்சும் போது என்ன மாதிரியான எண்ணங்கள்லாம் அவர் மனசுல ஓடிட்டு இருந்து அப்படின்றத முத்துகிருஷ்ணன் கிட்ட கேட்டு தெரிஞ்சு போறோம். வணக்கம் பிரதர். வணக்கம். வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண விஷயத்துக்கு, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய ஒரு விஷயம், அண்ட் ஒரு குடும்பத்தையே காப்பாத்திருக்கீங்க அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. ஸோ அதுக்கு டீம் பிஹைண்ட் சார்பா வாழ்த்துக்கள் சொல்லிட்டு என்ன நடந்தது அப்படின்றத கொஞ்சம் பிரீஃபா சொல்ல முடியுமா? நான் வந்து அன்னைப்பாரத்துல வந்து டிரைவரா இருக்கேன், கன்ஸ்ட்ரக்ஷன் அங்க எம்டியோட டிரைவரா இருக்கேன். அவங்க ரிலேட்டிவ் வந்துட்டு நான் ராம்நாடு கூட்டு போய்க்கிட்டு கார்ல போய்க்கிருக்கும்போது மட்டும் நான் வந்துட்டு 60 அவ்வளவு ஸ்பீட்லாம் போய்க்கிருக்கேன். கரெக்டா திருப்போணம் தாண்டி திருப்பாச்சத்திக்கு முன்னாடி மாறுநாட்டு கால்வாயின்னு சொல்லிட்டு அந்த நக்கல போய்கிட்டு இருக்கேன். எனக்கு ஆப்போசிட் வந்துட்டு ஒரு இனோவா ஒன்று வருது. ஏன்னா சரி இனோவா என்னடா இது உண்மையில வருதே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருந்தேன். டிபேட்ல முட்டி வர்றது எனக்கு தெரியல, என்னென்ன சுலபம் வராது எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் தெரியல. வந்த வண்டி பக்கத்துலனே ஒரு வண்டி ஏத்த மாதிரி வருதுனே, சரி அவங்க பக்கத்துல சொன்னாங்க, சரி டிபேட்ல வெளியில எங்களுக்கு பக்கத்துல ஒரு டிவைட் இருக்கும் உங்களுக்கு, அதுல போய்கிட்டு இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு மாதிரி. நான் ஆனா எங்க டிவைட் எல்லாம் கிடையாது, வண்டி வந்ததை வண்டியை காணோம் அப்படின்ற மாதிரி சொன்னேன். மறுபடியும் சரி அப்ப இறங்கி என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு அண்ணன் கமல் அண்ணன் வந்து சொல்ல முடியும். நான் இறங்கி போய் பாக்குறேன், பார்க்கும் போது பார்த்தா வண்டி கால்வாயில போய்க்குது. எனக்கு அந்த டைம் வந்துட்டு எதுவுமே யோசிக்கல, அவ்வளவு டபுள் கூச்சிட்டேன். கூச்சி போனே நீந்தி போறேன், கரெக்டா போய் வண்டியை பிடிச்சிட்டு அந்த உள்ள இருந்த ஒரு அக்கா வந்து கத்துறாங்க, என் பிள்ளையில வந்து காப்பாத்திட்டேன். அதை பத்தி இது பண்ணவே இல்லை, எனக்கு ஆழமா இருந்துச்சு. நானும் வண்டியை தள்ளி பார்த்தேன், ஒன்றும் முடியல, வண்டியை சேர்த்து இழுத்துட்டு போய்கிட்டு போய்க்கிருக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா தள்ளும் போது கொஞ்சம் தூரம் சகதியில போய் லைட்டா கொஞ்சம் பின்னாடி வீல் மட்டும் இதாகிடுச்சு. நானும் கண்ணாடியை தட்டி பார்த்தேன், திறந்து பார்த்தேன், ஒன்றும் திறக்க முடியல டோர். இதெல்லாம் மறுபடியும் என்ன பண்ணா டோரை ஓப்பன் பண்ணலான்னு பாக்குறேன், எதுவுமே ஓப்பன் பண்ண முடியல, எனக்கு ஓவர் ஆயிடுச்சு. அந்த உள்ள உட்காந்து அந்த பெரியவர் இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு அவரோட வேட்டியை கழட்டி நான் உள்ள மூழ்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்குறாரு. அந்த டயத்துல நான் வந்துட்டு உள்ளாரு, அவங்களுக்கு வந்துட்டு ஏற்கனவே உள்ள தண்ணிக்குள்ள இருக்காங்க, நான் வந்து காப்பாத்த வந்தேன்னு தெரிஞ்சு சொல்லி என்னைய காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு அவர். அப்ப அப்படி உள்ள உங்களுக்கு வந்து பண்றது வந்து பெரிய விஷயமே கிடையாது வந்துட்டு அவனுக்குள்ள வந்துட்டு. மறுபடியும் வந்துட்டு பிள்ளையில வந்துட்டு கொடுத்துட்டாங்க, ஒரு பிள்ளைய வந்துட்டு மேல வச்சிருந்தேன். மேல வைக்கும் போது பாத்தீங்கன்னா பக்கத்துல வந்துட்டு அப்பதான் வந்துட்டு என்னோட கூட வந்தவங்க அக்கா எல்லாரும் வந்து வெளியில வர்ற வண்டியை பூரா மறைச்சு அவங்க இந்த மாதிரி உள்ள வண்டி ஆக்சிடென்ட் ஆகி உள்ள கிடக்கு, உள்ள காப்பாற்ற இருக்காங்க, வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட எல்லா பத்தியும் வந்து எல்லா வண்டியும் நுப்பாட்டி அவங்க தான் வந்துட்டு எல்லாமே பண்ணது அவனுக்குள்ள. நான் இல்லைன்னா அவனுக்குள்ள எனக்கும் அவ்வளவு பதட்டம் ஆயிடுச்சு, எப்படா இத்தனை பேர் இருக்காங்க, அப்புறம் உள்ள வெளியில தூக்கிட்டு வர்றது அப்படின்ற மாதிரி. அப்புறம் ரெண்டு பேரும் மூணு பேர் வந்துட்டாங்க உள்ள, கரெக்டா அந்த காலை விட்டி பூராமே பெரிய நாடல் புல்லுகளா இருக்கும், யாருக்கும் தெரியாது. அவனுக்குள்ள சின்ன பிள்ளைய மட்டும் தூக்கிட்டு போய் நிக்கிறேன், அதுக்குள்ள வந்துட்டாங்க ஆளு வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பிள்ளைகளையும் மேல ஏத்தி விட்டுட்டு அப்புறம் பின்னாடி டோர் அதை ஓப்பன் பண்றேன், ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு அப்புறம் அந்த அக்கா உள்ள அந்த பெரியவர் அப்புறம் அந்த அண்ணன் எல்லாரும் வந்துட்டு வெளியே கூட்டு வந்துட்டு மறுபடியும் ரொம்ப நன்றி சொன்னாங்க. நன்றி சொல்லிட்டு சரி பின்னாடி ஒரு ராமேஸ்வரம் வண்டி வந்துச்சு, ராமேஸ்வரம் போற வண்டி ஒரு இனோவா கார் வந்துச்சு,
அந்த கார்ல அவங்களை ஏத்தி விட்டுட்டு நான் அந்த அக்கா அண்ணன் எல்லாரும் வந்துட்டு நாங்க அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு ரெண்டு நாள் கழிச்சு தான் நேற்று தான் வந்துட்டு எனக்கு பாப்பா வந்து போட்டோ எடுத்துருக்கேன் ஓடி போய் இதுல அதை போட்டு வந்து எங்க எம்டி சார் வந்துட்டு அது அட்டண்டன்ஸ் குரூப்ல போட்டிருந்தாரு, போட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாரு. நேற்று அப்புறம் அவங்க கொண்டு போய் நேற்று நைட்டே நீ சொல்ல ஒன்று தானே ஏன் சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அது இதெல்லாம் சொல்லியிருக்கேன் நான் எவ்வளவு ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன் நீ இது கூட சொல்லணும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. சரி சார் இதெல்லாம் அப்புறம் நேற்று வந்து கேக்கு சால்வ் போட்டு ஆஃபீஸில் நிறையா பண்ணாங்க. அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே வந்துட்டு என் ஃப்ரெண்டு வந்துட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து மறுபடியும் இந்த மாதிரி சேனலில் இதுக்கு அப்புறம் பேப்பரில் கொடுத்து அவன் தான் அப்புறம் அந்த இது அப்புறம் பண்ணியிருந்தான். பெருமையாக இருக்கு நமக்கு, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் பண்ணாரு. சோ நீங்க குதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க? யோசிக்கவே இல்ல நான், எனக்கு பட்டன் வந்துட்டு செல்ல கொடுத்த செகண்ட் குதிக்கணும்னு தோணுச்சு. உங்களுக்கு யோசிக்கலாம் இல்ல, வண்டியை பார்த்தோம்னா எனக்கு அந்த அதான் போறாங்க இது பண்ணாங்க அவங்க கத்துனது கேட்டுச்சா என்னன்னு தெரியல. அவங்க பார்த்ததுக்குன்னு எனக்கு குதிக்கத்தான் தோணுச்சு. இல்ல போனதுக்கு அப்புறமா எப்படி நீங்க அவங்களை லாபகமா வெளியே கொண்டு வந்தீங்க? வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு? என்ன கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னே தெரியல. அது வந்துட்டு அவருமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரு, ஏன்னா வண்டி ஓட்டுனாங்கல்ல அவரே சப்போர்ட் பண்ணாரு. அவருமே நம்மளை சொல்றாரு பதட்டப்படாதீங்க வண்டி கொஞ்சம் ஓரமா இதாக ஒதுங்கிரும் பிரச்சனை இல்லை பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு. சரி ரைட்டு நான் போயிட்டு பிள்ளைகளை மட்டும் ஃபர்ஸ்ட் கையில வாங்கிட்டு இதா இருந்துச்சு சார். இதான் ஒண்ணு இல்லை. அதே மாதிரி இப்போ காருக்குள்ள இருந்தப்போ அவங்களோட நீங்க வெளில கொண்டு வரும்போது எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, எவ்வளவு நேரம் ஆச்சு மொத்தமா அவங்கள ரெஸ்கியூ பண்றதுக்கு? கரெக்டா ஒரு முக்கால் மணி நேரம் சார் உள்ள இருந்து இது பண்ணுவாங்க. முக்கால் மணி நேரம் ஆமா அவ்வளவு கூட ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்க. கார் எப்படி கரெக்டா அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தது அப்படின்ற மாதிரி நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் கேட்டீங்களா என்ன நடந்தது அப்படின்றத கேட்டு? நான் கேட்டேன் ஏன்னா ஏனா எப்படி எப்படி நான் போச்சு அந்த மாதிரி கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க தூக்கத்துல விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எப்படி ஏன்னா அவர் வந்து வெளியில வேலை நைட் டியூட்டி பார்த்து வந்திருக்காரு. ஃபேமிலியோட மதுரை போயிட்டு வந்திருப்பாங்க, உங்களுக்கு மதுரை போயிட்டு வரும்போது இந்த மாதிரி தூக்கத்துல இருந்திருப்பாரு. உங்களுக்கு வெளியில அவங்களுமே சொன்னாங்க கொஞ்ச நேரம் டீ சாப்பிட்டு போயிருந்திருக்கலாம் இது பண்ணிருக்கலாம் கொஞ்சம் அந்த இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொஞ்சம் ஒதுக்கிருந்தாங்கன்னா கொஞ்சம் இந்த இது நடந்திருக்காரு. எனக்கு கால் பண்ணாங்க அந்த அக்கா வந்து எனக்கு கால் பண்ணாங்க மெயின் இல்லைன்னா வந்துட்டு ஏன்னா அவனுக்குள்ள நான் மட்டும் தான் வரேன், அவனுக்குள்ள நாங்க மட்டும் காரு எங்க காரு மட்டும் தான் வருது. நான் பாக்கலன்னா யாருமே பாத்துருக்க மாட்டாங்க, ஏன்னா ஃபுல்லாவே நானல் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அவனுக்குள்ள வந்து நானே இல்லைன்னா இன்னொரு ஆள் பண்ணாலும் அது பண்ணிருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு, எனக்கு நான் காப்பாத்தினால எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு. பேர் வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்ததான் செய்வாங்களே தவிர நிறைய பேர் குதிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. பட் நீங்க டக்குன்னு குதிச்சு காப்பாத்திருக்கீங்க, சோ இதுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் காப்பாத்தினதுக்கு அப்புறமா உங்க மனநிலை எப்படி இருந்தது? அண்ட் காப்பாத்துறதுக்கு முன்னாடி அவங்களை பார்த்து அதை பத்தி நினைக்கவே இல்லை. நான் இங்கிருந்து போகும்போது இல்ல இங்கிருந்து நான் போகும்போது அந்த பிள்ளையோட நினைப்புதான் இருந்துச்சு. ஏன்னா ஏன் அது வந்துட்டு அரண்டு போய் நின்றுச்சு. இங்கிருந்து போகும்போது வண்டி நான் ராமநாடு போயிட்டு வரேன் அவங்களை இலக்கி விடுறதுக்காண்டி போய் மானாமரில் கூட ஒரு டீ சாப்பிட்டுட்டு அவங்க சரி கொஞ்சம் இதாக இருப்ப குளிரும் ஒரு டீயை சாப்பிட்டு அப்படியே போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி டீ சாப்பிட்டுட்டு போய் விட்டுட்டு வரேன் எனக்கு அதே மைண்டு தான் அந்த சின்ன பிள்ளை தான். சரி எப்படியே நம்ம நம்பர் வாங்கலை அவங்க தான் நம்ம வாங்கலை அந்த நிலைமையில இல்லை அவனுக்குள்ள. அவங்ககிட்ட என் நம்பர் வாங்குறதுக்கு இது இல்லை, அவங்க நம்பர் என் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா ஆட்கள் எல்லாருமே வந்து அங்கே கூட்டிட்டாங்கல்ல அவங்களை அனுப்பி விட்டுட்டு அவங்களும் போயிட்டாங்க. சரி வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. நானும் அப்படியே கிளம்பிட்டான் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். வந்துட்டு மதியத்துக்கு மேலே தான் எனக்கே இருந்தது எல்லா பேரும் சொல்ல விட்டியும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லா பேரும் ஷேர் பண்ணி விட்டு எல்லாம் பண்ணேன். நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு பெரிய வாழ்த்துக்கள். அண்டு இது மாதிரி நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றத இங்கே நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட கேள்விகளுக்கு பதில் சொன்னது. ஓ ரொம்ப நன்றி சார், எல்லாத்துக்கும் நன்றி சார். போட்டின்னு வந்துடுச்சுன்னா நீங்க ரெண்டு பேரும் எதிர்க்க மற்ற நேரங்கள்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். போ வலிக்குது போ வலிக்குது வலிய பழகிக்கிட்டவங்களா அதை ஜெயிக்கணும், அவனோட எதிரிகளை திருப்பி கொடுக்க முடியும்.